தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி 12 ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி 3 பயணமாக டெல்லிக்கு திடீரென பயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசுடன் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார். சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைப்பது, திருப்பி அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தது. தற்போது தமிழ்நாடு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 12 தொடங்க உள்ளது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரை இடம்பெறுகிறது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு என்ற பெயரை ஏற்க மறுத்து தமிழகம் என சட்டசபையில் ஆளுநர் உரையாற்றியதால் சட்டசபையில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி 3 பயணமாக இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். ஆளுநருடன் அவருடைய செயலாளர், உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் சென்றனர். டெல்லி செல்லும் ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சக மற்றும் சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் 6 இரவு ஆளுநர் சென்னை திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.